யோகத்தை பற்றி பேசும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ரெண்டு அர்த்தம் இருக்கும், பார்த்தால் பக்தி பாடலா தெரியும், அதே சமயத்தில் அது ஞானத்துக்கு இருக்கு. பக்தி பாடல் தான் ஞானத்தை பற்றியும் சொல்லியிருப்பார். சித்தர் குணங்கள் எல்லாம் அப்படி இல்லை, எடுத்தால் ஞானம்தான், பேச்சே இருக்காது, அதுக்குரிய வல்லமுறை சொல்லிட்டு போவாங்க. அருள்பா பக்தியும் இருக்கும், அதில் யோகமும் இருக்கும். யோகமும் பக்தியும் கலந்து பாடுவது ஒரு சிலர் தான். அருப்பாவில் ரெண்டுமே உண்டு. அதேபோல் திருவாசகத்திலும் யோகத்தை சொல்லாமலே சொல்லி போவார். தொடுகவி மாணிக்கவாசு சொன்னார். அப்போ நூல்களை எடுத்து படிக்கிறோம், படித்து சாஸ்திரம் மிகுந்து வணங்குறோம். வணங்கி ஓ மாணிக்கவாச திருவடிகள் போட்டி, ஓ ராமலிங்க சாமி திருவடிகள் போட்டிருக்கோம். எதுக்கே கும்புறன்னு கேட்டேன். நான் பிறந்துட்டேன், நான் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்துருக்கிறேன், கணக்கிறாருங்க ஜென்மம் எடுத்துருக்கிறேன். உன்னுடைய ஆசி பெற்று இனி பிறவாமைக்குரிய மார்க்கத்தை உன் திருவருளால் நான் பிறக்கக்கூடாது, பிறவாமல் இருக்க நீ அருள் செய்யன்னு கேட்குறோம். அப்போ அவங்க என்ன செய்வார்கள், இப்போ ரொம்ப காலமாகும், எத்தனை காலம் ஆனாலும் சரி, சலிக்காமல் சோர்வு கொள்ளாமல் உன் நாமத்தை சொல்லுதலும் உன் திருவடியை பூஜை செய்வதுமாகிய செய்ய எனக்கு நீ அருள் செய்வன்னு கேட்குறோம். அப்படி கேட்க கேட்க என்ன ஆகும், என்ன ஆகும், முன் செய்த பாவங்களையும் தீரும், முன் செய்த பாவம் தீர்ந்தால் வறுமை தீரும், வறுமை தீர்ந்தால் நோயும் தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், மன அமைதி இருக்கும். நாமத்தை சொல்ல 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 வறுமை தீரும், நோய் தீரும், மன அமைதி இருக்கும், கடன் சுமை இருக்காது, நல்ல ஒரு ஒரு சாந்தம் இருக்கும் மனசு. நம்ம வணங்கக்கூடிய தலைவர்கள் ஞானிகள்லாம் சாந்தமே ஒடிவான மக்கள். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல இயல்பாகவே ஒரு சாந்தம் உண்டாகும். சில பேர் எவ்வளோ எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வருவாய் இருந்தாலும், பெரிய உத்தியோகம் பார்க்கலாம், மன சாந்தம் இருக்காது. என்னையா இவ்வளோ பெரிய வியாபாரம் செய்கிறார், நிம்மதியே இல்லாத இருக்கார், முகத்தில் வந்து ஒரு சாந்தமே இருக்காது, மன சாந்தம் இருக்காது. பொருள் இருக்கும், புகழ் இருக்கும், ஆனால் மன சாந்தம் இருக்காது. என்ன காரணம், அவர் தினம் தியானம் செய்ய மாட்டார், வியாபாரத்து மேலேயே கவனம் செலுத்துவார். வியாபாரத்தை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அப்படி அதிலேயே கவனம் செலுத்துவார். அவர் கவனம் பூராவும் குடும்பத்திலும் வியாபாரத்திலும் செல்வத்தை பெருக்க தான் இருக்குமே தவிர சாந்தத்தை தேடிக்கொள்ள மாட்டார். அப்போ சாந்தத்தை தேடிக்கொள்வது இவர்கள் தான் செய்வார்கள். திருஞான சம்பந்தர் ஐயா, ஏதோ மனசு தேவையில்லாமல் கோட்டு வாழ்த்திக்கிறேன், நீ தான் அருள் செய்யணும். அப்போ திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் மாணிக்க வாசகனையும் ராமலிங்க சாமியும் சுந்தரமுத்தேனாரையும் அகத்தியரையும் பூஜை செய்கிறோம். பூஜை செய்ய செய்ய தேவையில்லாத கவலையை நம்ம விட்டு போவோம். தேவையாக இப்போ ஓட்ட வாட்டிக்கிறேன், நடக்குது நடக்கட்டும், எதுக்காக சிந்திக்கிற, இவ்வளோ சிந்திக்கின்ற அவசியம் என்ன? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.